நாம பார்க்க போறது ஹெரிடிட்டரி அண்ட் வேரியேஷன் இன் கிளாசிக்கல் ஜெனெடிக்ஸ் இன் ஜெனெடிக்ஸ். ஹெரிடிட்டரி அண்ட் வேரியேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனெடிக்ஸ்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜெனெடிக்ஸ்ன்றது வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ நான் இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க வந்து மேல் பேரண்ட்டை பெட்டர்னல் பேரண்ட், ஃபீமேல் பேரண்ட்டை மெட்டர்னல் பேரண்ட். இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்னால் குழந்தைகளுக்கு போய் சேரும். அதாவது அப்பா அம்மாவோட கேரக்டர்ஸ் வந்து இந்த குழந்தைக்கு போய் சேரும். எப்படி சேரும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மூலமாக, அதாவது ஜீன்ஸ் மூலமாக போய் சேருது. ஓகேவா? ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா த மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங் இஸ் கால் ஜெனெடிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஜெனெடிக்ஸோட டெஃபினேஷன். த டேர்ம் ஜெனெடிக்ஸ் வாஸ் காயின்டு பை டபிள்யூ பேட்சன் இன் 1906. ஸோ இந்த ஜெனெடிக்ஸ்ன்ற வார்த்தையை கொடுத்தவர் வந்து டபிள்யூ பேட்சன் இன் 1906. இது ஒன் மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட், ஃபோர் மேஜர் சப் டிசிப்ளின்ஸ் ஆஃப் ஜெனெடிக்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம், டிரான்ஸ்மிஷன் ஜெனெடிக்ஸ் ஆர் கிளாசிக்கல் ஜெனெடிக்ஸ். இது வந்து ஃபார்மல் ஜெனெடிக்ஸ் தான், அதாவது நம்மளுக்கு கிரிகர் ஜொகன்சன் மெண்டல் சொன்ன ஜெனெடிக்ஸ் தான் இது. ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆர் கிளாசிக்கல், இப்போ ஜெனெடிக்ஸ்க்கு நம்ம டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட் டு த ஆஃப் ஸ்ப்ரிங், அதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் ஜெனெடிக்ஸ் ஆர் கிளாசிக்கல் ஜெனெடிக்ஸ். ஸோ மெண்டல் தான் இது, மெண்டல் சொன்ன ஜெனெடிக்ஸ் தான் இதுன்றதுனால மெண்டல் வந்து ஒரு 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் பீ பிளான்ட்டில் வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாரு. ஸோ அதை நம்ம வந்து ஃப்யூச்சர், அதாவது ஃப்யூச்சரில் வர கிளாஸஸில் பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு ஃபஸ்ட்டு, அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட கேரக்டர்ஸ் வந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கு போய் சேரும் அந்த ஒரு கான்செப்டை தான் சொல்கிறது தான் இந்த டிரான்ஸ்மிஷன் ஜெனெடிக்ஸாக இருக்கட்டும் இல்லை கிளாசிக்கல் ஜெனெடிக்ஸாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து மாலிகுலார் ஜெனெடிக்ஸ், the structure and function of a gene at molecular level. So molecular level, molecules என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன் டிஎன்ஏ. ஓகேவா? இப்போ இந்த டிஎன்ஏ வந்து நிறைய பாலி நியூக்ளியோடைட்ஸால் ஆனது. ஸோ நியூக்ளியோடைடுன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பேஸ், பாஸ்பேட் பாண்ட், சுகர், இதுதான் ஒரு நியூக்ளியோடைட். ஓகே, நியூக்ளியோடைட். இந்த நைட்ரஜன் பேஸில் வந்து அடினைன், குவானைன், சைட்டோசின், தயாமின், இந்த 4 நைட்ரஜன் பேஸ் இருக்குது. ஓகேவா? 4 நைட்ரஜன் பேஸில் ஒரு நைட்ரஜன், இப்போ அடினைன், சுகர், பாஸ்பேட், இது மூணு சேர்ந்தது அடினோசின் நியூக்ளியோடைட் அப்படின்னு வச்சுக்கோங்க, அடினோசின் நியூக்ளியோடைட். அதே மாதிரி குவானோசின் நியூக்ளியோடைட், சைட்டோசின் நியூக்ளியோடைட், தயமினோசின் நியூக்ளியோடைட், இந்த மாதிரி 4 வகையான நியூக்ளியோடைட்ஸ் வந்து இந்த டிஎன்ஏயில் இருக்குது. ஸோ அது வந்து மாலிகுலார் லெவலில் படிக்கிறோம் நம்ம. ஒவ்வொரு இது சுகர் எத்தனை, இது இந்த சுகர் வந்து பார்த்தீங்கன்னா பின்டூ சுகர். ஓகேவா? இந்த பாஸ்பேட் பாண்ட் வந்து, பாஸ்பேட் டயஸ்டர் பாண்ட் வந்து பின்னாடி பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏவாக இருக்குது. ஸோ அந்த ஜீன் லெவலில் நம்ம மாலிகுலார் பேஸ், மாலிகுலார் லெவலில் படிக்கிறது தான் மாலிகுலார் ஜெனெடிக்ஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீனோட மாலிகுலார் லெவலில் படிக்கிறது தான் மாலிகுலார் ஜெனெடிக்ஸ். பாப்புலேஷன் ஜெனெடிக்ஸ், ஹெரிடிட்ரி இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார் ட்ரெய்ட்ஸ் விச் இஸ் டிட்டர்மைன் பை அ ஃபியூ ஜீன்ஸ். இப்போ பாப்புலேஷன்னாவே, இப்போ ஒரு ஊரில் ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிறீங்க, அந்த ஊரில் வந்து சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற ஜீன்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியில் தான் இருக்கும், அது அவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஓகேவா? அதுதான் பாப்புலேஷன் ஜெனெடிக்ஸ் இங்கே சொல்கிறாங்க. ஸோ குரூப்ஸ், ஹெரிடிட்ரி இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார் ட்ரெய்ட்ஸ் விச் இஸ் டிட்டர்மைன்ட் பை அ ஃபியூ ஜீன்ஸ். ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட ட்ரெய்ட்ஸை சில ஜீன்ஸ் தான் அதாவது நிர்ணயிக்குது, அதுதான் பாப்புலேஷன் ஜெனெடிக்ஸ். இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ரோலில் இருக்கிறது, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் இந்த ஒயிட் கலர் ஜீன் வந்து ஒன்றுத்தில் தான் இருக்குது. அதுவே இந்த செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1, 2, 3, 4, 4, 5 அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதோடய ஜீன்ஸ் இந்த ஒயிட் வந்து இங்கே நிறைய வந்திருக்கு. ஆனால் இங்கே தேர்ட் இதில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்கு. இதில் ஒன்று இருக்குது, அப்புறமா இங்கே 2, 3. ஸோ அந்த மாதிரி, அதாவது சில கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு சில ஜீன்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள், அதாவது ஃபியூ ஜீன்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். அது வந்து ஒரு பாப்புலேஷன் பேசிஸில், இப்போ நம்ம
ஒரு ஊர் எடுத்துக்கோங்க, அந்த ஊரில் வந்து ஒரு ஃபேமிலியில் மட்டும்தான் அந்த ஜீன் இருக்குது, ஸ்பெஷலாக இருக்காங்க அவங்க. ஸோ அவங்கக்கிட்ட அந்த ஸ்பெஷல் கேரக்டர் ஜீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜீனுக்கு அந்த ஃபேமிலியில் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, எல்லா ஊர் ஃபுல்லாகவும் வராது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு, இப்போ நம்மளுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு, இப்போ நம்ம ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலி எடுத்துக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்க அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்கள பார்த்தாவே தெரியுது. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ், இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வென் த ட்ரெய்ட்ஸ் ஆர் கவர்ன்ட் பை மெனி ஜீன்ஸ் சைமன்டேனியஸ்லி. ஸோ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவலில் கேரக்டர்ஸ், ட்ரெய்ட்ஸ்னால் கேரக்டர்ஸ், அதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து நிறைய ஜீன்ஸ் அட் அ டைமில். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பம்பார்ட்மெண்ட் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ குரூப் ஆஃப், ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, ஓகேவா, அவங்களோட கேரக்டர்ஸை நிறைய நிறைய ஜீன்ஸ் ரெஸ்பான்சிபிள், அவங்களோட கேரக்டர்ஸ்க்கு நிறைய ஜீன்ஸ் ரெஸ்பான்சிபிள் அட் அ டைம். இதுக்கு முன்னாடி பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸில் ஃபியூ ஜீன்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள், ஆனால் இங்கே நிறைய ஜீன்ஸ் ஒரே டைமில் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க அவங்களோட கேரக்டர்ஸ், குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸோட கேரக்டர்ஸை வெளிப்படுத்துறதுக்கு. அது வந்து குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரீசன் ஃபார் சிமிலாரிட்டிஸ் differences of appearance and skipping of generations. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஜீன் தான். ஸோ ஜீன் தான் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், த பேசிக் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்ரி விச் டிரான்ஸ்மிட் த பயோகெமிக்கல், அனட்டாமிக்கல் அண்ட் பிஹேவியரல் ட்ரெய்ட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜீன் தான் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்ரி. ஸோ இது தான் பயோகெமிக்கலாகவும் அனட்டாமிக்கலாகவும் பிஹேவியரலாகவும் ட்ரெய்ட்ஸ், கேரக்டர்ஸை பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கு, அதாவது குழந்தைங்களுக்கு போய் சேர வைக்கிது இந்த ஜீன் தான், ஓகேவா. இப்போ நம்ம டாபிக் ஹெரிடிட்ரி அண்ட் வேரியேஷன். ஸோ ஹெரிடிட்ரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ ஜெனட்டிக்கோட டெஃபினேஷன் தான் எங்கேயும், ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கு கேரக்டர்ஸ் போகிறது தான் ஹெரிடிட்ரி. ஹெரிடிட்ரி என்றது வந்து பாரம்பரியம் இங்கே மீனிங். நெக்ஸ்ட், வேரியேஷன். ஸோ வேரியேஷன் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் அம்மாக்கும் அப்பாக்கும், ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அதாவது அவங்க குழந்தைங்களுக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ஒரு சின்ன வேரியேஷனால் வேறுபட்டிருப்பாங்க. அது வந்து மதரோட வேரியேஷனாக இருக்கலாம், இல்லை பேரண்ட் சைடில் ஃபாதர் சைட்லேருந்து வந்திருக்கலாம். அந்த வேரியேஷன் வரத்துக்கு காரணம், ஓகேவா. த ஆர்கானிசம் பிலாங்கிங் டு த சேம் நேச்சுரல் பாப்புலேஷன் ஆர் ஸ்பீஷிஸ் தட் ஷோஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் கால்ட் வேரியேஷன். இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து சேம் நேச்சுரல் பாப்புலேஷனில் இருந்தோ இல்லை ஸ்பீஷீஸில் இருந்தோ வந்திருந்தாலும் அந்த டிஃப்ரென்ஸை காட்டும், எதில் கேரக்டரிஸ்டிக்ஸில் டிஃப்ரென்ஸை காட்டும், அதுதான் வேரியேஷன். ஸோ பேரண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அம்மா மாதிரியே பெண் குழந்தை இருந்தால் அதாவது பெரியவங்க ஆன பிறகு, சின்ன வயசில் பிரச்சனை இல்லை ஏன்னா தெரியும் வேரியேஷன் இவங்க இது, ஆனால் பெரியவங்க ஆன பிறகு சேம் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்கக்கிட்ட பேசுவாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய், ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆவாங்க, ஓகேவா. ஸோ அதனால் நம்மளோட பேரண்ட்டுக்கிட்டேருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதுதான் வேரியேஷன். ஸோ வேரியேஷன் வந்து டூ டைப்ஸ், டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன். டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்னா கண்டினியூ ஆகாது. வித்தின் அ பாப்புலேஷன் தெர் ஆர் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் ஷோ எ லிமிட்டட் ஃபார்ம் ஆஃப் வேரியேஷன். ஸோ ஒரு பாப்புலேஷனுக்குள்ளே சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ஆனால் அது அந்த சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து லிமிட்டட் தான் இருக்கும், வேரியேஷன்லேயே லிமிட் பண்ணி தான் காட்டும். ஸோ லிமிட்டடாக அந்த ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன்லேயே சில கேரக்டர்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும், லிமிட்டட் வச்சு வேரியேட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமியூலால் ஸ்டைல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டைல் லென்த் வந்து ஒன்றுத்தில் ஹைட்டாக இருக்கும் ஒன்றுத்தில் ஷார்ட்டாக இருக்கும், அது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி பீ பிளான்ட்டோட ஹைட் ஒன்று வந்து
டால் பிளான்ட்டாக கிடைக்கும், ஒன்று வந்து ஷார்ட் பிளான்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து டிஸ்கண்டி. இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் டாலாக கிடச்சதுன்னா செகண்ட் ஜென்ரேஷனில் ஷார்ட்டாக கிடைக்கலாம், அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வராமையும் போகலாம். ஸோ இது வந்து டிஸ்கண்டினியூஸ் தானே, கண்டினியூ ஆகாது. த ஃபினோடிபிக் எக்ஸ்பிரஷன் இஸ் அன்அஃபெக்டட் பை என்விரான்மெண்டல் கண்டிஷன், ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதனால் இந்த ஃபினோடைப்பிக்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், அதாவது ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து என்விரான்மெண்ட்டால் எந்த அஃபெக்டடும் இல்லை, அஃபெக்ட் ஆகாது. என்விரான்மெண்டல் கண்டிஷனால் இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு எந்த பாதிப்பும் வராது. அதனால் இதை வந்து குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம். குவான்டிடேட்டிவ்ல குவாலிட்டேட்டிவ், ஓகேவா? ஸோ அது கரெக்ட் பண்ணிடுறேன். குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது என்விரான்மெண்ட்டால் இந்த ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதனால் இதை நாம் என்னன்னு சொல்கிறோம், குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். கண்டினியூஸ் வேரியேஷன், கண்டினியூஸ்னால் கண்டினியூவாக வருது. அப்போ இது யாருக்கு, யாரோட தாக்கம் இதில் இருக்குன்னா, என்விரான்மெண்டல் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டரோட எஃபெக்ட் இங்கே ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. டியூ டு த கம்பைனிங் எஃபெக்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அல்ல கண்டினியூஸ் வேரியேஷன் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமா நாகாசாகியில் 1945 பாம்ப் போட்டாங்க அப்போது. பட் ஆனால் அந்த சுற்றுச்சூழலில் இன்னும் அந்த ரேடியேஷனால் பாதிப்பு இருக்குது. அதனால் ஏற்படுற அந்த மியூட்டேஷனில் ஏற்படுற அங்கே இருக்கிற மக்களும் அந்த என்விரான்மெண்ட்டில் எல்லா ஆர்கானிசமுமே சஃபரிங்கில் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டு அது தொடர்ந்து, அதாவது ஜெனட்டிக், அந்த என்விரான்மெண்ட்டால் ஏற்படுற பாதிப்பால் ஜெனட்டிக்ஸ், அதாவது குரோமோசோமில் மியூட்டேஷன் நடந்து அந்த சேஞ்சஸ் வந்து தொடர வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்துக்கிட்டு இருக்குது, வாய்ப்பு இல்லை தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஃபினோடைப் இஸ் டிட்டர்மைன்ட் பை த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் மெனி ஜீன்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். இதை தான் நம்ம குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ ஒரு ஃபீனோடைப் கேரக்டர் வெளிப்படுறதுக்கு ஜெனட்டிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அதனால தான் இதை வந்து குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஹியூமன் ஹைட் அண்ட் ஸ்கின் கலர். ஸோ ஹியூமன்ஸ் வந்து அந்த என்விரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல ஹைட்டாக இருப்பாங்க, சில பேர் குள்ளமாக இருக்காங்க. அண்ட் த ஸ்கின் கலர், ஸ்கின் கலர் பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் பிளாக், நம்ம ஈக்குவேட்டர் கிட்டே இருக்கோம், ஈக்குவேட்டர் தள்ளி இருக்கிறவங்க ஃபேராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேரியேஷன், அதாவது இட் இஸ் பேஸ்ட் ஆன் அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. ஸோ இது கண்டினியூஸாக இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது. அதனால் இதை கண்டினியூஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் இது 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ வேரியேஷன் மேக் சம் இண்டிவிஜுவல் பெட்டர் ஃபிட்டட் இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து டார்வினோட பிரின்சிபல், அதாவது இருக்கிறதுக்கு நம்ம இருக்கிறதுக்கு போராடி ஜெயிக்கணும், ஃபிட் ஆகிறோம். ஒரு இண்டிவிஜுவலில் அந்த வேரியேஷனால், இப்போ ஒரு இப்போ இருக்கிற வேரியேஷனால் நம்ம வந்து அடாப்ட் ஆகிறோம், என்விரான்மெண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி மாறுறோம். ஸோ அந்த மாறுறதுனால வி ஆர் ஸ்ட்ரகிளிங், ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிக்கிறோம், இருக்கிறதுக்காக உயிர் வாழறதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஸோ அந்த வேரியேஷனால் அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹெல்ப் த இண்டிவிஜுவல் டு அடாப்ட் தெம் செல்ஸ் டு த சேஞ்சிங் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலை அடாப்ட் பண்ணிக்குது, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்குது, சூழ்நிலையை மாற வைக்குது. இட் ப்ரொவைட்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபார் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ நேச்சுரல் செலெக்ஷனுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியலை கொடுக்குது. ஸோ வேரியேஷன் அலோ ப்ரீடர்ஸ் டு இம்ப்ரூவ் பெட்டர் ஈல்ட், குயிக்கர் க்ரோத், இன்க்ரீஸ்டு ரெசிஸ்டன்ட் அண்ட் லெஸ்ஸர் இன்புட். ஸோ வேரியேஷன் வந்து ப்ரீடர்ஸ்க்கு, அதாவது ப்ரீடர்ஸ், பிளான்ட் ப்ரீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட க்ராப்ஸ் அதாவது இம்ப்ரூவ்டு வெரைட்டியாக கொடுக்க, இம்ப்ரூவ்ட்னா நல்ல இம்ப்ரூவ்டு வெரைட்டி, விகர்டு வெரைட்டி, ஈல்டு நல்லா இருக்கிறது, சீக்கிரமாக க்ரோத் வர்றது, ரெசிஸ்டன்ட், டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி, அப்புறமா லெஸ்ஸர் இன்புட் கொடுத்து அவுட்புட் நல்லா இருக்கிறது, நல்லா இருக்கிற மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு உருவாக்க வேரியேஷனால் முடியும். தே கான்ஸ்டியூட் த ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். ஸோ இவங்க தான் ரா மெட்டீரியல் ஆஃப் எவல்யூஷன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வேரியேஷன் நடந்து தான் மனுஷன் வந்து, மனித அதாவது சிம்பான்சி
சிம்பான்சிலேருந்து மனுஷன் வந்தான் அந்த மாதிரி ஒரு இது டாக் இருக்கு இல்லையா, மனுஷன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அது நம்ம எவல்யூஷனில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் சேஞ்சஸ் ஒவ்வொரு இதுலேயும் வந்து நடந்து இந்த வேரியேஷனால் தான் எவல்யூஷன் வந்திருக்கு. ஸோ இந்த வேரியேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை எவல்யூஷனில் செஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோடய பழைய வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னமா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.